ஏழுமலையானுக்கு சென்னையை சேர்ந்த பக்தர் 9,20,00,000 நன்கொடை. மயிலாப்பூரை சேர்ந்த திருமதி ரேவதி விஸ்வநாத் மறைந்த தன்னுடைய சகோதரர் டாக்டர் பர்வதம் நினைவாக அவருடைய பெயரில் வங்கியில் டெபாசிட்டாக இருக்கும் 3,20,00,000 ரூபாய் பணத்தை திருப்பதியில் தேவஸ்தானம் கட்டி வரும் குழந்தைகளுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு நன்கொடையாகவும் டாக்டர் பர்வதம் பெயரில் ரூபாய் 6,00,000 மதிப்புள்ள 2 வீடுகளை ஏழுமலையானுக்கு நன்கொடையாகவும் நேற்று வழங்கினார். அவற்றுக்கான பத்திரங்களை ஏழுமலையான் கோவிலில் ரேவதி விஸ்வநாத் அவர்கள் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் YV சுப்பாரெட்டியிடம் நேற்று ஏழுமலையான் கோவிலில் வழங்கினாா்.